Hi guys, welcome to DJK YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube channelல குழந்தைகள் இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிச்ச பாசுந்தி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தீபாவளி சீசன், நம்ம பாசுந்திய கூட ஒரு ஸ்வீட்டா செஞ்சு வைக்கலாம். பாசுந்தி செய்யறதுக்கு நிறைய பொருள்லாம் தேவைப்படாது. வெறும் மூணு பொருள் தான் தேவைப்படும். அது என்னென்னு பார்க்கலாம். मिल्क 1 लीटर எடுத்துக்கோங்க. சுகர் 1 கப் எடுத்துக்கோங்க. உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 1 கப்போட அதிகமா என்ன நீங்க அதிகமா கூட எடுத்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் ஒரு 5 ல இருந்து 6 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துல பால் ஊத்தி வெச்சிரலாம். தண்ணி ஊத்தாம அப்படியே வெச்சிருங்க. நம்ம இதல தான் பாசுந்தி செய்ய போறோம். லோ फ्लेம்ல வெச்சுக்கோங்க. ஃபேட் அதிகமா இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. அதாவது கொழுப்புச்சத்து எந்த பால்ல அதிகமா இருக்கோ அந்த பால் எடுத்துக்கோங்க. இப்ப லோ फ्लेம்ல வெச்சி அது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சைடுல ஃபுல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. சைடுல இருக்கிற பால் எல்லாத்தையும் நல்லா இப்படி தள்ளி விட்டுட்டே இருங்க. இதுதான் முக்கியமான ஸ்டேஜ் பாசுந்திலேயே. அடிபிடிக்காம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்க கொஞ்சம் விட்டா கூட அடிபிடிச்சிரும். நம்ம 1 லிட்டருக்கு பால் ஊத்துறோம். ஆனா இப்போ எவ்வளவு சுண்டி இருக்கு பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். இத நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவருக்கு ஆட் பண்றோம். இது உங்க இஷ்டம். எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம sugar ஆட் பண்ணிக்கலாம். Thank you.